வணக்கம். நம்ம கூட்டாஞ்சோறு சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, அப்படியே மறக்காமல் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி பிரட்டல் செய்ய போகிறோம், வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் இந்த நாட்டுக்கோழி இப்போ நல்லா க்ளீன் பண்ணி இதில் மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த நாட்டுக்கோழி பரட்டெல்லாம் செய்யலாம். சின்ன வெங்காயம் நாட்டுக்கோழிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை நம்ம எல்லா குழம்புக்குமே சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் ஏற்கனவே உரிச்சு வச்சுட்டேன், இப்போ சின்ன வெங்காயத்தை அரைஞ்சிப்போம். சட்டி காஞ்சிருச்சு, நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிப்போம். Thank you.
அதை இதில் வச்சு நான் உளிக்கிப்போம். இஞ்சி பூண்டை நுணுக்கியாச்சு, இதில் கொட்டிப்போம். உப்பு போட்டுப்போம். கொம்பு சீரகம் அரைச்சது, தண்ணி ஊற்றிப்போம். குழம்பு மிளகாய்த்தூள், வாசனையே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் கொட்டிப்போம், காரம் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு, நம்ம இப்போ கறியை போட்டுக்கலாம். இதிலே நிறைய மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருக்கோம், அதனால் தனியாக மஞ்சத்தூள் போட்டுக்க வேண்டாம். ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு, நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி பிரட்டல் நல்லா வந்திருக்கு, கருவேப்பிலையை போட்டு நம்ம இறக்கிடலாம். நாட்டுக்கோழி பிரட்டல் நல்லா வந்திருக்கு,
டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி பிரட்டல் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.